எல்லாருக்கும் ஹாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்ப லைட்டர் அண்ட் பிரின்சஸோட நெக்ஸ்ட் பாட்டு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதுல முடிச்சிருப்போம். அப்படின்னா நம்ம ஹீரோவை கோயா ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் ஜூயானுக்கு தெரியற வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த எபிசோட் அதுல இருந்தான் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த எல்என்பி கம்பெனில இருந்து வெளியே வந்து நேரா நடந்தது எல்லாத்தையுமே இங்க இருக்க இந்த ஜூஜூ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவனும் என்ன சொல்றான்னா, சரி உன் ஃப்ரெண்ட்ஸே இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், வா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏ இல்லப்பா என்னால வர முடியாது, அதனால நான் இங்கேயே இருக்கேன், நீ மட்டும் எங்க அம்மா அப்பா எப்படியாவது சமாளிப்பா, நீ மட்டும் வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்ல, இவன் என்னது, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் இப்ப வீட்டுக்கு போனா உங்க அப்பா அம்மா என்ன கொண்டுடுவாங்க, வேணா வேற ஒரு ஐடியா பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறதா வீட்டுல சொல்லிட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கலாம், ஆனா நீ போய் உன்னோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிரு ஓகேவா அப்படின்னு கேட்க, ஹீரோயினோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் டேவே என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டுட்டு ஒரு இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ்க்கு போறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்க்கு தான் கோயாவும் ஷெஜிங்கும் வரதா சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வராங்கன்னா கண்டிப்பா லீஷனும் வருவான் அப்படின்னு தெரிஞ்சே இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி இவங்க அங்க போகும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து, மேடம் இந்த கம்பெனியில நீங்களும் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்னாலலாம் சேர முடியாது, நான் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமர் தான் அப்படின்னு சொல்ல, இவங்க இல்லை எங்க கம்பெனியில இப்போ எம்ப்ளாயிஸ்க்கும் நாங்கள் இன்டர்வியூஸ் வச்சுட்டு இருக்கோம், ஸோ நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இவன் தான் அந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்களும் கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோயினும், சரி நான் டைம் இருந்தால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ் பண்ற சவுண்ட் கேக்குது. அப்போ அந்த இடத்துக்கு கோயாவும் அவனோட ஒய்ஃபும் வராங்க. அந்த ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு பெரிய மாடலிங் பண்றவங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம ஹீரோனு, யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா அங்க நிக்கிறது இந்த ஜூலினா தான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. அடிப்பாவி இவ லீஷின் பின்னாடியில சுத்திட்டு இருந்தா இப்போ என்ன இவனை கல்யாணம் பண்ணிட்டாலே அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க, அந்த டைம்ல ஷெஜிங் இருக்கான்ல, அவன் வந்து ஸ்டேஜ்ல ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்போதான் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள வராரு. அவர் வந்து டைரக்டா எங்க கோயா உட்காந்துருக்கானோ அந்த இடத்துக்கே வராரு. உடனே அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் தடுக்கிறாங்க. பட் கோயா தான், இல்லை எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்ல அந்த செக்யூரிட்டி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ இந்த கோயா நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, சரி இப்போ என்ன பண்ண போற, என்கிட்டேருந்து உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்க, ஹீரோ எனக்கு எல்லாமே வேணும்னு சொல்றாரு. உடனே இவன், நீ என்ன சொல்ற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, இவன் என்ன சொல்றான்னா, உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர், என்னது இப்படி நீ கேட்டா எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன் நினைக்கிறியோ அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ஒன்றும் உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்க சொல்லலை, என்னோடது எல்லாத்தையும் திரும்ப தான் கொடுக்க சொல்றேன், எல்என்பி கம்பெனி என்னோடது, கூடிய சீக்கிரமாவே உன்கிட்டேருந்து அதனை வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி போகும்போது ஹீரோயின் கிட்ட ஒருத்த வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்து கம்பெனிக்கு வாங்கன்னு சொன்னால, அவனே மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறான், எங்களோட கம்பெனி பேரு ஃப்ளையிங் ஹார்ட் கம்பெனி, அந்த கம்பெனியில நீங்க வேணும்னா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். அதை அங்க இருக்க கோயா கேட்டுட்டு, என்னப்பா அதுக்குள்ள உனக்கு வேற கம்பெனியில ஒர்க் கிடைச்சிருச்சு போல அப்படின்னு சொல்ல, லீஷன், ஆமா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் அங்க நடக்கிறது எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப கோயா என்ன சொல்றானா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூயான் வந்து என்ன மீட் பண்ணா, இதை நீ எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஷாக் ஆகுறாரு. அப்ப கோயா என்ன சொல்றானா, நீயும் காலேஜ்ல எப்படி இருந்தியோ அப்படியேதான் இருக்க, இந்த ஜூயானும் அப்படியேதான் இருக்கா, இங்க இருக்க எல்லாரையுமே எதிர்த்துட்டு ஓம் பின்னாடி நிக்கணும்னு அவன் நினைக்கிறா அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒரு நிமிஷம் கிட்ட வந்து, அது எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, நீ அதுல இருந்து தள்ளியே இரு அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. இதை ஹீரோயினும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ இவன், லீஷன் உன்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, இனிமே நீ என்ன பண்ண போறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த கிளாஸ் மானிட்டரையும் ரெண்டையும் வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் மறுபடியும் அப்ராடுக்கு போக போகிறது இல்லை, நான் இங்கேயே தான் இருக்கேன், கம்பெனிக்கும் ரிசிக்னேஷன் லெட்டர் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கிளாஸ் மானிட்டரும், எது அவன் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, இப்ப அவனுக்காக நீ உன்னோட ஒர்க்கே விட்டுட்டு இங்க வந்து வேலை பார்க்க போறியா, அதுவும் இப்ப நீ போக போற கம்பெனில மந்த்துக்கு 6500 ரூபாய் மட்டும்தான் சேலரியா தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கட்டும், ஆனா இப்போ நான் லீஷனுக்காக ஒன்றும் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகல, நான் என்னோட எல்என்பி கம்பெனிக்காக போறேன், எல்என்பி கம்பெனி லீஷனுக்கு மட்டும் கனவு கிடையாது, எனக்கும் கனவு தான், ஸோ அந்த கம்பெனியை திரும்ப வாங்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் டேவே கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறாங்க. இவங்க போற அதே டைம்ல தான் ஹீரோவும் போறாரு. ஆக்சுவலி இன்டர்வியூக்கு ஹீரோயின் வரத அவர் கவனிச்சுட்டு தான் போறாரு. அங்க போய் இன்டர்வியூவும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு இன்டர்வியூ நடக்கும் போது நம்ம ஹீரோயின் வெளியே வெயிட் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கவன், இங்க இருக்கான்ல இவனும் இந்த
கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவன் தான் இவன் பேர் ஷெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு போகும்போது உள்ளேருந்து ஒரு சவுண்டு, அது என்னென்னா நம்ம ஹீரோவை இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்க ஒரு சூப்பர்வைசர் என்னது நீ ஜெயிலிருந்து வந்தியா அப்படின்னு கத்துறாரு. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட நின்றுட்டு இருந்தவன் என்ன ஆச்சு அப்படின்னு ஓட அங்கே இருக்க அந்த சூப்பர்வைசர் அவர் ஐயோ இது கம்பெனியா என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. அவங்கள பார்த்து ஏமா நீயும் இன்டர்வியூக்கு தானே வந்த, வாமா ரெண்டு பேருக்கும் சேர்த்தே நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தால் நம்ம ஹீரோயின் ரெசியூமை கொடுக்குறாங்க. ரெசியூமே புக்கு மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே டே இது கம்பெனியா இல்லை என்னடா, ஒருத்தன் என்னடா ஜெயிலிருந்து வந்திருக்கான், இந்த பொண்ணு என்னென்னா என்னென்னமோ ஃப்ராடு வேலை பண்ணி என்னென்னமோ சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கு, இது என்னது இது அப்படின்னு திட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒழுங்காக பாருங்கள், அது ஒன்றும் ஃப்ராடு வேலை பண்ணி வாங்கின சர்டிஃபிகேட்லாம் இல்லை, அது எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்னது இது எல்லாமே ஒரிஜினலாக, ஒரு வேலை இது எல்லாம் ஒரிஜினலா இருந்தா இவ்ளோ டேலண்ட் இருக்க நீ எதுக்குமா இந்த கம்பெனிக்கு வர, வேற ஏதாவது பெரிய கம்பெனிக்கு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா என்னது வேறு ஏதாவது பெரிய கம்பெனிக்கு போகணுமா, இப்படி சொல்கிறது மூலமாக உங்களோட கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனின்னு நீங்களே ப்ரூஃப் பண்ணுறீங்களா, உங்களோட கம்பெனியில் பெரிய அளவு ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் பட் அதுக்குன்னு நீங்களே இப்படி கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசுவீங்களா அப்படின்னு அவரையே நோஸ் கட் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வெளியே இருக்க ஷெட்டிங் உள்ள வரான். அவன் வந்து சார் இப்படி வர்றவங்க எல்லாரையுமே அனுப்பிட்டீங்கன்னா இந்த கம்பெனியில் யாரு தான் சார் ஒர்க்கராக போடுவீங்க, நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு நம்மளோட பிரசிடென்ட் வராரு, மறந்துடாதீங்க, நீங்கள் அப்போ மட்டும் இப்படி ஆஃபீஸை காலியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் திட்டுவிழும் அப்படின்னு சொல்ல உடனே இவர் புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ இந்த ஆஃபீஸில் யாருமே ஒர்க் பண்ணல, இந்த ஷெட்டிங்கும் வந்து சாப்பிட்றான் விளையாடுறானே தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டான், இந்த கம்பெனியில் வந்து சேர்ந்ததுனால எனக்கு திட்டு மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ உண்மையாகவே இந்த ஆஃபீஸ்லேயே பெரிய போஸ்டிங்கில் இருக்க ஆளியாருன்னா நீங்கள் மட்டும்தான், ஏன்னா இங்கே எது நடந்தாலுமே யாருக்குமே எந்த பழியும் வராது, ஆனால் நீங்கள் தான் எல்லா பழியுமே ஏற்றுக்கிறீங்க, எல்லாத்தையும் கடமையாகவும் பார்த்துக்கிறீங்க. ஸோ இப்படி இருக்கும் போது மற்றவங்க சொல்கிறதுலாம் எதுக்கு கேட்டுக்கிட்டுன்னு நம்ம ஹீரோயினையே முறைச்சிக்கிட்டே பேசுகிறாரு. இதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்படியே பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்க இங்கே இருக்க இந்த சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாருன்னா சரிப்பா நீ வந்து ஒர்க்குக்கு சேரணுமா இல்லையே நான் லேட்டாக சொல்கிறேன், இப்போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அவனை அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அப்போ அவர் உனக்கு இப்போ ரெண்டு டெஸ்ட், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் உனக்கு கொஸ்டின் கொடுப்பேன் அதுக்கு நீ ஆன்சர் எழுதணும், ரெண்டாவது டெஸ்ட்டில் நீ ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுத சொல்கிறாரு. அதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, அது என்னென்னா ஒருவேளை நீங்கள் கேம் விளையாடும் போது உங்களுக்கு அது விளையாடவே பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதை ஹீரோயின் பார்த்துட்டு இது என்ன கொஸ்டின் இதுக்கு என்ன அர்த்தம்னு பக்கத்தில் இருக்க ஷெட்டிங் கிட்ட கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னு இதெல்லாம் நீ அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும்னு ஒரு கேமை விளையாட சொல்கிறான். அந்த கேம் ரொம்பவே மொக்கையாக இருக்குது. ஸோ அதனால ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேம் விளையாடவே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சரி இப்போ சொல்லு இந்த கேமில் என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி இந்த கேமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்பவே ஸ்டக் ஆகுதுன்னு அதில் இருக்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு என்னெல்லாம் செஞ்சு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இவர் கேட்டுட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஓகே சூப்பர் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ அங்கே எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் எழுத போகும்போது டக்குன்னு அந்த ஷெட்டிங்கை பார்த்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்க அந்த சூப்பர்வைசர் ஹலோ இது எக்ஸாம் டைம் அன்வான்டாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு நான் ஆன்சர் பண்ணாலும் பண்ணலைனாலும் ரிசல்ட் ஒன்று தானே அப்படின்னு கேட்க அந்த ஷெட்டிங் சிரிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்காங்க, இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கவங்கள யார் விரட்டி விட போகிறாங்க, ஸோ அதனால தான் ஹீரோயின் அப்படி பேசுகிறாங்க. அப்போ கடைசியாக ஹீரோயின் ஒன்று சொல்கிறாங்க, நான் இந்த கம்பெனியில் தாராளமாக ஒர்க் பண்ணுறேன் பட் ஒன் கண்டிஷன், இப்போ ஒருத்தனை வெளியே துரத்தி விட்டீங்களே அவனும் இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இவர் என்னத்த அவனுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு கத்த வராரு. உடனே இங்கே இருக்க இந்த ஷெட்டிங் தான் அவனை கூட்டிகிட்டு போய் சார் சார் ஏன் சார் இவ்வளோ டேலண்டான பொண்ணுலாம் கிடைக்கவே மாட்டான் சார், அதனால் ஒத்துக்கோங்க சார் அப்படின்னு ரொம்பவே கம்பல் பண்ணுறான். ஸோ அதனால் அவரும் நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓகேம்மா நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் பட் ஒரு கண்டிஷன், அந்த பையனுக்கு நீ தான் சேலரி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை ஒர்க்குக்கு வர்றதுக்கு டிலே பண்ணிட்டீங்க அப்படி இல்லைனா லீவ் எடுக்கிறீங்கன்னா உன்னோட சம்பளத்துலேருந்து தான் அந்த பணம் எல்லாத்தையுமே குறைப்பேன், அது மட்டும் இல்லாமல் அந்த லீஷன் அவன் லீவு போட்டாலும் உன்னோட சம்பளத்துலேருந்து தான் பணத்தை குறைப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரும்போது நம்ம ஹீரோ ஜோயான் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் என்னது நீயும் இங்கே தான் இருக்கியா, பாரு என்ன ஒரு கோ இன்சிடென்ட்ஸ்ன்னு நான் போகிற இடத்துக்கே நீயும் வந்திருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எது கோ இன்சிடென்ட்ஸா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ ஆனால் நான் உனக்காக ஒன்றும் இந்த இடத்துக்கு வரல, நான் எல்என்பி கம்பெனிக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் உனக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறேன், என்கிட்டேருந்து தள்ளியேறு அப்படி இல்லைனா நீ ரொம்பவே வருத்தப்படுவ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதை கேட்கவா போகிறாங்க. அவங்க எதுவுமே கண்டுக்கல, ஜாலியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. பட் கிளம்பி வரும்போது ரொம்ப டைம் ஆகிடுது, வேக வேகமாக வந்து ஒரு டாக்ஸியை கூப்பிடும் போது நல்லா ஒரு பெரிய கார் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே நிற்கிது. உடனே ஹீரோயினும் அவசரத்தில் ஏறிடுறாங்க.
பட் அந்த காருக்குள்ளே இருக்கவர் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே அன்பாக பேசுகிறாரு. அவர் பேர் டாங். அப்போ டாங் கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, இன்னும் இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கீங்க, ஆனால் டாக்ஸி டிரைவராக இருக்கீங்க, இதனால் ரொம்ப செலவாகாதா அப்படின்னு கேட்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, காசு பணமாமா முக்கியம், நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா அதாம்மா முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டே போகிறாரு. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய்.